types of arguments தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணனும். அப்போ types of arguments டிஸ்கஸ் பண்ணனும்னா பைத்தான்ல என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கு? இப்போ பிராக்டிகலா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷனுக்கு FUN னே பேர் வச்சுக்கிறேன். சரியா? இதுல நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படினு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ரிட்டர்ன் நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படினு கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஃபன் அப்படினு கொடுத்துட்டு இப்போ 100 கமா 200 அப்படினு கொடுத்துட்டேனா எனக்கு இதல இப்போ நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். சரியா? இது நமக்கு தெரிஞ்ச கோடிங் தான். இதல ஒன்னும் புதுசா நான் இந்த கோடிங் எழுதல. இப்படி கொடுத்துட்டேன். இத நான் பிரிண்ட் பண்ணனும்னா அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். Print of function of அப்படினு கொடுத்தா எனக்கு 300 அப்படினு ரிசல்ட் வந்துரும். Python 3.1.py அப்படினு கொடுத்தா 300 னு ரிசல்ட் வந்துருச்சு. இந்த நம்பர் 1 நம்பர் 2 இருக்குல்ல, இந்த நம்பர் 1 நம்பர் 2 என்ன சொல்லுவாங்க பைத்தான்ல அப்படினா இந்த இடத்துல நம்பர் 1 ங்கறதும் நம்பர் 2 ங்கறதும் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்க்கான இன்னொரு பேர் தான் பாராமீட்டர்ஸ். சரியா? இந்த நம்பர் 1 நம்பர் 2 ங்கறது ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். அப்ப அந்த 100 200 னு நான் பாஸ் பண்ணனே அதுதானே நம்பர் 1 நம்பர் 2 ல போய் உட்கார்ந்தது அப்படினா ஆமா அதுதான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். தி ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார்முலா நம்பர் 1 லயே நம்பர் 2 லயும் போய் உட்காரு. அப்ப இப்படி ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கிறதுல ஏதாவது டைப்ஸ்லாம் இருக்கா அப்படினா இதுல தான் நிறைய டைப்ஸ் இருக்கு. 4 டைப் இருக்கு. 4 டைப்ஸ் இன் இல்ல ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். அப்படி என்னென்னலாம் டைப் இருக்கு இப்படி ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கிறதுல அப்படினா ஒன்னு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இப்படியே 4 டைப் இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது? பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுன்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம கொடுத்ததே பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான். இப்போ எப்படி பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா எப்படி புரிஞ்சுக்கிடுறது? ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் நம்பர் 1ங்கிற நேரத்துக்கு அந்த ஸ்பேஸுக்கு கரெக்டாக 100ம் நம்பர் 2 அப்படிங்கிறதுக்கு 200ம் போய் உட்காந்துருது. இதுதான் பொசிஷனல். கரெக்டான ஆர்டர் கொடுக்குறது. நம்பர் 1னா 100, நம்பர் 2னா 200. அதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். அதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல. சரி, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அடுத்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா கீவேர்டை சேர்த்து கொடுக்குறது. எப்படி கீவேர்டை சேர்த்து கொடுக்குறது? நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோமா? அப்படி வேல்யூ பாஸ் பண்ணும்போதே இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொன்னேன்னா இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற இந்த நம்பர் 1 நம்பர் 2 தான் கீ. நம்பர் 1ங்கிறது 100, நம்பர் 2ங்கிறது 200 அப்படிங்கிற கீ. இப்போ பாருங்கள் இதில் எப்படி எழுதுறவாங்க அப்படின்னா கீ அந்த கீயவே டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி, இப்போ டெஃபினிஷன் ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன், நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? இங்கே பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். சரி, பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்ல, ஆட் ஆஃப் 100 கமா 200 அப்படின்னு கொடுத்தா பொசிஷனல் ஆர்குமெண்ட், 100ங்கிறது நம்பர் 1லேயும் 200ங்கிறது நம்பர் 2லேயும் போய் உட்காந்துரும், பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த இடத்துல இதே ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு நம்பர் 1னா 100, நம்பர் 2வா 200 இப்படி கொடுக்குறேன். அதாவது இந்த நம்பர் 1 தான் எனக்கு 100, நம்பர் 2 தான் 200. அந்த கீவேர்டை சேர்த்தே கொடுத்துட்றது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே நீங்கள் சொல்கிறதுல. இது எப்படினாலும் அதே அவுட்புட் தானே வரும், அதே அவுட்புட் தான் வரும். சரியா? இப்போ நான் ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். மைனஸ் 100. ஏன்? நம்பர் 1ங்கிறது 100, நம்பர் 2ங்கிறது 200. 100 மைனஸ் 200 மைனஸ் 100, கரெக்டு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இங்கே 200ம் இங்கே 200ம் கொடுக்குறேன். பாருங்களேன்,
இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? முதல்ல மைனஸ் 100 வந்தது, இப்போ எப்படி பிளஸ் 100ஆ வந்துச்சு அப்படிங்கிறது புரியுதா? ஓகே சார். இதுதான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸாக என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். நீங்கள் இங்கே ஆர்டர் மாற்றி கொடுத்தா ஆர்டர் மாற்றி அங்கே போய் அசைன் ஆகும். இந்த ஆப்ஷன் மற்ற லாங்குவேஜஸில் கிடையாது, இப்படி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறது. சரியா? ஆனால் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில் ஒன்றே ஒன்று. அப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னது? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை எப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம்? ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கேன் பி சேஞ்ச்ட். இப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாமா? நீங்கள் நம்பர் ஒன்று இருக்கிற இடத்துல நம்பர் டூவையோ, நம்பர் டூ இருக்கிற இடத்துல நம்பர் ஒன்னையோ நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன டேட்டா டைப்பில் வேணாலும் கொடுக்கலாம். சரியா? ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது, ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மாற்றலாம், ஆனால் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை மாற்றிடக்கூடாது. இங்கே ரெண்டு இருக்குன்னா இங்கேயும் ரெண்டு தான் இருக்கணும். இங்கே மூணு கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், அது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். இதில் இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸை சொல்லியாச்சு, அதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? பொசிஷனல் ஆர்குமெண்ட். அப்போ இப்போ அடுத்த டவுட் என்ன, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸையும் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் கலந்து யூஸ் பண்ணலாமா? கேன் வி யூஸ் போத்? எந்த ரெண்டும்? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் டுகெதர் இன் சேம் ஃபங்க்ஷன். இப்படி கேள்வி கேட்டால் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை இப்படி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? சரி, இப்போ இதை ட்ரை பண்ணி இதே ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க, நம்பர் டூவை வந்து இப்போ இந்த இடத்துல நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன், இங்கே நம்பர் டூ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை முதல்ல இதோட ரிசல்ட்டை பார்க்குறேன். மைனஸ் 100 கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? நம்பர் 100ங்கிறதுல இதை டெலீட் பண்ணிடுறேன். அப்போ இதை டெலீட் பண்ணிட்டா இது என்னவா மாறிடும்? பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக மாறிடும். நம்பர் 200 அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? கீவேர்ட் ஆர்குமெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாகவும் ரெண்டாவது ஒன்று கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாகவும் நான் கொடுக்குறேன். சரி, இதை சேவ் பண்ணுவோம், இதை ரன் பண்ணி பார்ப்போம். மைனஸ் 100, பெர்ஃபெக்ட். அப்போ பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் கீவேர்டு ஆர்குமெண்ட்டையும் கலந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே, இதை இடம் மாற்றி பார்க்குறேன். எப்படி? நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 100, இங்கே 200. எந்த சேஞ்சும் இல்லை பாருங்கள், இன்புட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே பொசிஷனல் ஆர்குமெண்ட்டும் அடுத்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ இதை கீவேர்டு ஆர்குமெண்ட்டாகவும் இதை பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாகவும் கொடுக்குறேன். இதை பைத்தான் அக்செப்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். சின்டாக்ஸ் எரர். என்ன சொல்லிட்டாங்க? பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட், கரெக்டா? இப்படி பண்ண முடியாது. அப்படி கொடுத்தோன்னா அப்போ இடம் மாற்றி கொடுத்தா நமக்கு இந்த சின்டாக்ஸ் எரர் வந்துடும். எந்த எரர் வந்துடும்? பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். இப்போ இதில் எது பொசிஷனல் ஆர்குமெண்ட்? 200. ஆ, பொசிஷனல் ஆர்குமெண்ட் பின்னாடியும் கீவேர்டு ஆர்குமெண்ட் முன்னாடியுமா இருக்கக்கூடாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் அப்படி மிக்ஸ் பண்ணுறதுல இது இதில் வந்து நோ எரர், ஆனால் இதில் அப்படி இல்லை, இது சின்டாக்ஸ் எரர் மாறி வரக்கூடாது. இப்படி கொடுத்தோம்னா இது சின்டாக்ஸ் எரர் கொடுக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறது பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது தான் கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். அப்போ ரெண்டும் கலந்து கொடுக்கலாம். ரெண்டும் கலந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா ஏன் இந்த சாய்ஸ் வச்சுருக்காங்க? உங்களோட ஐடியா என்ன இப்படி வைக்கிறதுல? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இது ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கான ஆன்சர் என்ன? கேன் வி யூஸ் போத் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் டுகெதர் இன் சேம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? எஸ், பட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் இல்லை ஆர்குமெண்ட்ஸ் ஷுட் கம் ஃபஸ்ட் பிஃபோர் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்.
The rivers won't work. இதான் நம்ம பார்த்துருக்கிற அப்சர்வேஷன். அதை நோட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ பொசிஷனல் ஆர்குமெண்ட் பார்த்துட்டோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னது, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னா, ரொம்ப ஈஸி. சில டைமில் நம்ம இன்புட் கொடுப்போம், இன்புட் கொடுக்காமல் இருப்போம். அந்த மாதிரியான டைமில் என்னென்ன சிஸ்டம் புரிஞ்சுக்கும்? இப்போ எப்படி இன்புட் கொடுப்போம், இன்புட் கொடுக்க மாட்டோம்னா எப்படி சொல்கிறது? சில இடத்துல இப்போது எப்படி சொல்கிறது, அனானிமஸ் லாகின்லாம் இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், லாகின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஒன்று, யூசர் என்ன நேம் கொடுக்குறாரோ அந்த நேம் எடுத்துக்கும். நான் வந்து லாகின் அப்படின்னு கொடுத்து யூசர் ஒரு நேம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் வந்து மெசேஜ் கொடுத்துட்றேன், ப்ரிண்ட் நேம் கமா லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த லாகின்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், இந்த இடத்துல கோபி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். இது நார்மல் பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறீங்க, பொசிஷனல் ஆர்குமெண்ட் வச்சு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். கோபி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. சரி, பிரச்சனை இல்லை. இப்போ சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, லாகின் ஆகிறவர் அவர் பேரே சொல்ல மாட்டார், அனானிமஸாக லாகின் ஆவார். அப்போ அந்த மாதிரியான டைமில் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஒர்க் ஆகுதாங்கிறத பார்ப்போம். எரர், டைப் எரர், லாகின்ங்கிறது மிஸ்ஸிங் ஒன் ரெக்யர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். நான் நேம்னு ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், நீங்கள் அது கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் நேம் கொடுக்கலன்னா நீ அதை அட்மின்னு எடுத்துக்கோ அப்படின்னு நான் பைத்தான் கிட்டே சொல்லணும் அப்படின்னா அதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். எந்த நேமுமே கொடுக்கலனா அவரை அட்மின்னு கன்சிடர் பண்ணிக்கோப்பா, இல்லை அவர் அனானிமஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோப்பா, அனானி அப்படின்னு கொடுத்துறேன். அவர் வந்து பேர் சொல்லலை, அனானிமஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோப்பா அப்படின்னு நான் கொடுக்கணுன்னா இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதே லாகின்ங்கிறத ரன் பண்ண போகிறேன், அனானி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி. சரி, அனானி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல கோபின்னு கொடுத்தா என்ன ஆகும்? கோபின்னு நேம் கொடுத்தேன்னா கோபி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். நேம் கொடுக்கலனா டிஃபால்ட்டாக அங்கே இருக்கிற அனானிங்கிறத எடுத்துக்கும். இது புரியுதா? இது எந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு கார் சர்வீஸ் சென்டருக்கு போகிறேன். கார் சர்வீஸ் சென்டரில் நான் என்னோடய காரை சர்வீஸ் விடுறேன். அப்போ காரை சர்வீஸ் விடும்போது என்கிட்ட என்ன கேட்குறாங்க, உங்களோட வெஹிக்கிள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கார் வாங்கி 6 மாதம் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய கார் வாங்கி நான் 10,000 நான் வந்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். 6 மாதம் ஆயிடுச்சுனாலே 10,000 கிலோமீட்டர் ஓடலை அப்படின்னாலும் 10,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதுக்கு என்ன, அந்த 10,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தால் என்ன சர்வீஸ் பண்ணணுமோ அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல. எந்த இடத்துலலாம் யூசர் சில இடத்துல இன்புட் எக்ஸாக்டாக கொடுக்க மாட்டார், இல்லைங்க 10,000 கிலோமீட்டர் ஓடலை ஆனால் கார் வாங்கி 6 மாதம் ஆயிடுச்சு அதனால் நான் கொண்டு வந்தேன் காரை அப்படின்னு சொன்னார்னா, ஓகே நாங்கள் அதை 10,000 கிலோமீட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். விச்சவரி சேலியர் இந்த மாதிரி கொடுக்குற இடத்துலலாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது புரியுதா? ஓகே சார். இப்போ அதில் இதில் அடுத்த க்வெஸ்சன் வந்துடுது. இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுங்கிறது என்னன்னு புரிஞ்சிருது. அப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டும் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டும் ஒன்றா இருக்கலாமா? இப்போ மேலே கேட்ட அந்த காம்பினேஷன்ஸ்லாம் வந்துடுது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்குது, அது கூடவே நான் பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுக்கறது சரி வருமா அப்படிங்கிற கேள்வியெலாம் வந்துடுது. கரெக்டாக இப்போ நான் லாகின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக யாருமே பேர் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அட்மின்னு எடுத்துக்கோங்க, அனானிமஸ்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, அவர் பாஸ்வேர்டே கொடுக்கலன்னா பாஸ்வேர்டு ஈக்குவல்ஸ் டு டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது ப்ரிண்ட் நேம் கமா லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி, லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி வித் அப்படின்னு கொடுத்து இந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். இப்போ லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கோபி அப்படின்னு கொடுத்துட்டு அவர் வந்து ஏபிசிடி அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாருன்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன், கோபி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி வித் ஏபிசிடி அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்போ நான் இது ரெண்டுமே கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே லாகினை கால் பண்ணுறேன்.
அட்மின் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி வித் டெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. சரி, பிரச்சனை இல்லை, கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறோம், கோபின்னு மட்டும் கொடுக்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கோபி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி வித் டெஸ்ட், இந்த மூணு மூணு அவுட்புட்டும் என்னங்கிறது புரியுதா? ஓகே சார். ஏன்னா பாஸ்வேர்ட் கொடுக்கல, அதனால் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குற பாஸ்வேர்டை எடுத்துருச்சு. ஓகே, இப்போ க்வெஸ்டின் என்ன வந்துருந்து, இதில் நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இது, இதில் கீவேர்டு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாமா? இப்போ லாகின் நேம் ஈக்குவல்ஸ் டு கோபி, பாஸ்வேர்டு ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4, இப்படி யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கோபி லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி வித் 1 2 3 4 வந்துருச்சு. இதில் திரும்ப அந்த க்வெஸ்டின் வந்துடுது, என்ன க்வெஸ்டின் வந்துடுது, மிக்ஸ்டாக யூஸ் பண்ணலாமா? எந்த ரெண்டையும், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸையும் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸையும் மிக்ஸ்டாக இதில் யூஸ் பண்ணலாமா, இப்படி கொடுக்கலாமா? பண்ணலாம், தப்பு இல்லை. சேம் பாலிசி இதுலேயும், என்ன சேம் பாலிசி, இங்கே நேம் ஈக்குவல்ஸ் டு கோபின்னு கொடுத்துட்டேன், கமா 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டேன், இப்படி கொடுக்கலாமா? சின்டாக்ஸ் எரர், பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட், அதே பாலிசி தான். புரியுதா? ஓகே சார். இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன், பின்னாடி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அப்போது என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், எத்தனை பொசிஷன் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது. கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், உங்களோட ஃபார்மல் ஆர்குமெண்ட்டாக என்ன கீவேர்டு இருக்கணுமோ அந்த கீவேர்டை கொடுத்தே கொடுக்குறது. இப்படி நம்பர் ஒன் நம்பர் டூன்னு கொடுத்தே கொடுக்குற கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது பார்த்துருக்கோம். சரி, இது மூணும் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தா என்ன சார் ஆகும்? ட்ரை பண்ணுவோமா, நேம் ஈக்குவல்ஸ் டு கோபி அப்படின்னு கொடுத்துருவோம். கரெக்டு தானே? இதுக்கப்புறமா இருக்கிறது பொசிஷனல் ஆர்குமெண்ட் தானே? அப்போ நீங்கள் ஒரே ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறமா இருக்கிறது பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுன்னு எடுத்துக்குது. ஓகே ஓகே. ஓ சாரி சாரி, இல்லைங்க, பழசுலேயே காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்க, அது பழைய எரர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட் தான், இது நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணது தானே? செகண்ட் கொடுங்க சார். செகண்ட் எப்படி கொடுக்குறது, பாஸ்வேர்டுனா? ஆமாம். இதையே பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு ஏபிசிடின்னு கொடுத்து பார்ப்போமா? கரெக்டா? ஓகே சார், கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு இதை கொடுக்கும்போது, ஒரே ஒரு கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது நமக்கு. சரி, இதை எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இப்போ இதெல்லாம் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இப்படி கொடுக்குறதெல்லாம். கடைசியாக இருக்கிறது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னது? வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது வந்து இங்கே பாருங்கள், இப்போது சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், எப்படி இப்படி எழுதுகிறேன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடுறேன்.
இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னால் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து அதான் லென்த் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிடுறேன், இங்கே ஸ்டார் இப்போ வெறுமனே ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது நார்மலாக சரியா ப்ரிண்ட் நம்பர் ப்ளஸ் 10 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆடை கால் பண்ணுறேன், ஆட் ஆஃப் 100 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு 110 அப்படின்னு ஆன்சர் வந்துடும், பிரச்சனையே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் ஆஃப் 100,200 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு என்ட ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ டைப் எரர், ஆட் டேக்ஸ் ஒன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் டூ வேர் கிவன். நான் என்னங்க 100 வாங்கலாம், 200 நான் எப்படிங்க வாங்குறது அப்படிங்கிறது தான் எரர் மெசேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இடத்துல இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக ஜாவாலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே தான் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு ஆட் ஆஃப் நம்பர் 1,நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1,நம்பர் 2 இப்படி எழுதுவாங்க. இப்போ நான் இப்படி எழுதி காமிக்கிறேன், இது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜாவா மாதிரி ஜாவாவில் சி ஷார்ப்பில் சி ப்ளஸ் ப்ளஸ்லலாம் இப்படி எழுதுவாங்க. இதுக்கு வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு பேர். இப்போ பாலிமார்ஃபிசம், இப்போ நம்ம படிச்சிட்ருக்கிற இந்த பாயிண்ட் வந்து பாலிமார்ஃபிசம் தான் சரியா. அப்போ பாலிமார்ஃபிசம்னா என்னதுங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. பாலிமார்ஃபிசம்னா நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ பாலிமார்ஃபிசம்னா என்னது, பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது சேம் ஃபங்க்ஷன் நேம், சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். பாலிமார்ஃபிசம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, பாலினா மெனின்னு அர்த்தம், மார்ஃபிங்னா ஷேப்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தான் பாலிமார்ஃபிசமோட கோர் ஐடியா. எப்படி இப்போ வந்து ஆடுன்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா இது போய் இதை கால் பண்ணும், ரெண்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால இது போய் இதை கால் பண்ணும் அப்படிங்கிறது தான் சரியா. இதுதான் பாலிமார்ஃபிசமோட ஐடியா. சேம் ஃபங்க்ஷன் இருக்கும், வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அதை ஜாவாலெலாம் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இப்படி தனித்தனி ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிடுவாங்க, ரெண்டு ஃபங்க்ஷனையும் வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸ் ஜாவாவில் கொடுத்துருவாங்க. சி ப்ளஸ் ப்ளஸில் சி ஷார்ப்பில் ஜாவாவில் எல்லாத்துலேயும் அப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் இதே பாலிமார்ஃபிசமை பைத்தான் எப்படி கொண்டு வரும் அப்படின்னா, பைத்தான் இப்படிலாம் தனித்தனியாக எழுதாது. ஒவ்வொரு அப்போது பாலிமார்ஃபிசமில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன வந்துடும்னா, இப்போ நான் ஆடுங்கிறத எழுதிட்டேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து விட்டுட்டீங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா, சைன் அப் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அப்போது சைன் அப் பண்ணும்போது, இல்லை நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க சரியா. அப்போது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் நேம் கொடுப்பார், ஃபாதர் நேம் கொடுப்பார், மதர் நேம் கொடுப்பார், மொபைல் நம்பர் கொடுப்பார். இதுக்கு ஒரு மெத்தட் ஃபில் ஃபார்மில், இன்னொருத்தர் நேம் கொடுப்பாரு, ஃபாதர் நேம் மட்டும் கொடுப்பாரு, ஆனால் மொபைல் நம்பர் கொடுப்பாரு, மெயில் ஐடி கொடுப்பாரு. அப்போ இதுக்கு எனக்கு தனியாக இன்னொரு ஒரு மெத்தட், இன்னொருத்தர் இதே ஃபில் ஃபார்ம் எழுதுவார். அப்படி ஃபில் ஃபார்ம் மெத்தட் எழுதிட்டு நேம் கொடுப்பாரு, சர்நேம் கொடுப்பாரு, ஃபாதர் நேம் கொடுப்பாரு, மதர் நேம் கொடுப்பாரு, மொபைல் நம்பர் கொடுப்பாரு, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுப்பாரு. அப்போ இதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட், இன்னொருத்தர் வருவார், இதே ஃபில் ஃபார்ம் பண்ணுவார், இதிலையே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பார், இதோடு சேர்ந்து மெயில் ஐடி கொடுப்பார். அப்போ அதுக்கு தனியான ஒரு மெத்தட். இப்படி தான் மற்ற லாங்குவேஜஸில் எழுதிட்டுருக்காங்க. இன்னொருத்தர் வருவார், இதே இதில் மெயில் ஐடியும் கொடுப்பார், ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடியும் கொடுப்பார். அப்போ இப்படியே எழுதிக்கிட்டே போகணுமே, இது ரொம்ப கஷ்டமாச்சே. இப்படி எழுதிட்டு போகிறது தான் ஆக்சுவலாக பாலிமார்ஃபிசம். சேம் ஃபங்க்ஷன் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பேசுவாங்க. பைத்தான் வந்து டைனமிக் லாங்குவேஜ், அதனால் டைப் டேட்டா டைப் பற்றி நமக்கு ஒரு இல்லை. ஆனால் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கூடிகிட்டே போது ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுக்கணும, அது டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால பைத்தானில் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இது எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இது எதையுமே கொடுக்காமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்க, அதுதான் வேரியபிள் லென்த். அப்போ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது இங்கே வேரியபிள் லென்த். அப்போ ஸ்டார் நம்பர் கொடுத்துட்டா என்ன அர்த்தம், ஒரு பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஸ்டார் நம்பர் கொடுத்துட்டோம்னா
நான் இப்படி தனித்தனி ஃபங்க்ஷன் எழுத வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டார் நம்பரில் நீங்கள் கொடுக்குற எல்லா நம்பரும் போய் ஸ்டோர் ஆயிரும். அப்போ எல்லா நம்பரும் ஸ்டோர் ஆகுதுன்னா எனக்கு இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுது, இந்த இடத்துல ஆட் ஆஃப் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன், இப்போதைக்கு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் என்ன ரிசல்ட் வருது. ஓ சாரி சாரி, இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன ரிசல்ட் வருது, டைப் எரர், கேன் ஒன்லி கன்கார்டினேட் டியூபிள் நாட் இன்டீஜர் டு டியூபிள், கரெக்டா? ஏன்னா கையில் இருக்கிறது ஒரு இன்டீஜர். இப்போ உங்களுக்கு பாஸ் ஆகிற இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த பாஸ் ஆகிற நம்பர் இருக்குல்ல, இது டியூப்பிளாக பாஸ் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக print type of number tuple நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோமா? படிச்சிருக்கோம். அப்போ டைப் ஆஃப் நம்பர் என்ன, இந்த இடத்துல டைப் ஆஃப் நம்பர் என்ன வருது, டியூபிள். அப்போ டியூபிள்ங்கிறது காம்பவுண்ட் டேட்டா டைப்பா சிங்கிள் சிம்பிள் டேட்டா டைப்பா? காம்பவுண்ட், நிறைய வேல்யூ. காம்பவுண்ட் டேட்டா டைப். இப்போ காம்பவுண்ட் டேட்டா டைப்னால் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டுறது, அப்போ நிறைய வேல்யூ இருக்கும். அப்போ நிறைய வேல்யூ இருக்கிறத போய் நான் எப்படிங்க நம்பர் ப்ளஸ் டென்னுனா டியூப்பிளோட எப்படிங்க இன்டீஜர் ஆட் பண்ணுறது, ஏன்னா டியூப்பிளில் நிறைய வேல்யூ இருக்குமே, அப்போ நான் எப்படி இன்டீஜர் ஆட் பண்ண, அந்த கேள்வியை தான் அது கேட்குது. எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் முதல்ல கிளாஸ் டியூப்பிள்னு பிரிண்ட் பண்ணிடுது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, என்னைய கொண்டு போய் ஒரு டியூப்பிளோட ஆட் பண்ண சொல்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கேன் ஒன்லி கன்கார்டினேட் டியூப்பிள் டு டியூப்பிள், நான் ஒரு டியூப்பிள் கூட தான் ஆட் பண்ண முடியும், நான் எப்படி இன்டீஜர் கூட ஆட் பண்ணுறது, நாட் இன்டீஜர். நீங்கள் ஆனால் இன்டீஜர் கூட என்னை சேர்க்க சொல்கிறீங்களே, எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது நான் இது அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது டியூப்பிள் அப்படின்னா ஒரு நம்பர் பாஸ் பண்ணால் கூட அது டியூப்பிள்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டியூப்பில் எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா, டியூப்பில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் வைல் யூஸ் பண்ணலாமா, தப்பா? யூஸ் பண்ணலாம். அப்போ நான் அதை தான் இங்கே யூஸ் பண்ணணும், ஃபார் என் இன் நம்பர் அப்படின்னு வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள், டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன். ஃபார் என் இன் நம்பர் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு, ஏன்னா டியூப்புக்குள்ளே இருக்கிறது நம்பர் தான், அதனால் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் என் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுனாலே டியூப்லாம் பாஸ் ஆகுங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ டியூப்லாம் பாஸ் ஆகுதுன்னா ரொம்ப ஈஸி இல்லை, அப்போ நான் 100,200 கொடுத்தா அந்த ஃபார் லூப் ரெண்டு தடவை ரன் ஆகும், கரெக்டா? 100,300 கொடுத்தோன்னா, 100,200,300 கொடுத்தோன்னா மூணு தடவை ரன் ஆகும், அவ்வளோதாங்க. இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ பைத்தானில் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் சேம் நேமில் மற்ற லாங்குவேஜஸில், இன்கேஸ் நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லேருந்து வந்திருந்தீங்கன்னா அந்த க்வெஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும், மற்ற லாங்குவேஜ்லலாம் பாலிமார்ஃபிசம் உண்டு, பைத்தானில் பாலிமார்ஃபிசம் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த அச்சீவ் பண்ணுறது இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல? இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இதில் அடுத்த க்வெஸ்சன் வந்துடும். அப்போ நான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குற இடத்துல இப்போ இந்த சைடு டியூப்பிள் இருக்குது, ஓகே இந்த சைடு டியூப்பிள் இருக்கட்டும், அதோடு சேர்ந்து நான் வேறு ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணலாமா? அப்படி பாஸ் பண்ணால் என்ன நடக்கும், எப்படி? இப்போ நான் ஆட் ஆஃப் நம்பர் 1, *2 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்துட்டு இப்போதைக்கு சரியா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ என்னோடய கெஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா,
இந்த ஹண்ட்ரட்ங்கிறது நம்பர் ஒன்றுக்கு போயிடும், இந்த 200 300ங்கிறது நம்பர் டூக்கு போயிடும். அப்படின்னு கொடுத்துட்டேன், நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த ஃபார் லூப்பில் 200ம் 300ம் மட்டும் ரன் ஆகும், அப்போ டோட்டல் 500ன்னு வரும். இந்த இடத்துல 100ன்னு பிரிண்ட் ஆகும். இது எக்ஸ்பெக்டேஷன், நடக்குதா பார்ப்போம். 100 500ன்னு வந்துருச்சா? இதை இது புரிஞ்சிருச்சு. சரி, இங்கே வெறுமனே நான் அப்போ 100 கொடுத்தா என்ன நடக்கும்? வெறுமனே 100 கொடுத்தா இங்கே பாருங்க, இந்த டோட்டல் 100ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது டோட்டல் இல்லை, இந்த நம்பர் 100ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்பர் டூவில் நீங்கள் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல, அதனால் டோட்டல் ஜீரோவாகவே இருக்குது. டோட்டல் ஜீரோனே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த லைனில் 100ம் 500ம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது புரியுதா? சரி, இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுறேன். சரியா, இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கிடுறேன் வேரியபிள் இன்ட் ஆர்குமெண்ட்ஸில். பார்ப்போம் அடுத்த க்வெஸ்டின் வந்துடுது. என்ன க்வெஸ்டின் வந்துடுது? ஒரு டவுட்டு. ஆ சொல்லுங்க. இப்போ நம்ம 100, நான் நினச்சது 200 300 அது அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா டியூப்பிள்லாம் நம்ம 200க்கும் 300க்கும் நம்ம பிராக்கெட் கொடுக்கணும்ல, அது மாதிரி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுங்களா? எப்படி கேட்குறீங்க? இப்போ 100, அப்புறம் பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். பிராக்கெட்னா என்ன? டியூபிள் பிராக்கெட்ஸா? ஓகே. உங்களுக்கு வந்து டியூபிள் பேக்கிங் அன்பேக்கிங் தெரியும்ல, பிராக்கெட் கொடுக்கவே இல்லைனாலும் அது டியூபிள் தானே? இப்போ என்ன எரர் காமிக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வேணால் கமெண்ட் பண்ணிடுறேன், இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 100 வந்துடுது, அது நம்பர் ஒன். அடுத்தது 200 300 அப்படிங்கிறது. என்ன ப்ராப்ளம் வருது? லூப்பிங்கில் ப்ராப்ளம் வருது, கரெக்டா? அன்சப்போர்ட்டட் ஆப்ரன் ஃபார் ப்ளஸ் இன்டிஜர் அண்ட் டியூபிள். இப்போது இந்த இடத்துல நம்பர் டூ, அதோடய ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை காமிக்கிறேன். டைப் ஆஃப் நம்பர் டூ இதை கொடுத்து பார்க்கலாம். 200 300 கமா வந்துடுதா? அதுதான் நமக்கான ப்ராப்ளமை இங்கே கொடுத்துட்டே இருக்கு. அன்சப்போர்ட்டட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளமாக தான் நமக்கு கொடுத்துட்டே இருக்கு லைன் நம்பர் 10ல. ஏன்னா நம்பர் டூவில் 200 300 கமா, ஏன்னா ஒரு கமா டியூப்பில் பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி எடுத்துக்குதுன்னா, இதுவே ஒரு இன்டிஜர். அதாவது நீங்கள் கமா கொடுக்கலனாலே அது டியூப்பில், கரெக்டா? அது கமா இல்லை, பிராக்கெட் கொடுக்கலனாலே இது டியூப்பில். சாரி, பிராக்கெட் கொடுத்த உடனே அது என்ன எடுத்துக்குது? இப்போ பிராக்கெட் கொடுக்கலனாலே இது வந்து ஒரு டியூப்பிள்ங்க, நான் வந்து டீன்னு வச்சுக்கிடுறேன். சரியா, இது வந்து 200 300ங்கிற ஒரு டியூப்பிள். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பிராக்கெட் கொடுத்த உடனே அது என்ன எடுத்துக்குதுன்னா, ஒரு டியூப்புள்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூ அப்படின்னு எடுத்துக்குது. ஓகே, அப்போ டியூப்புள்குள்ளே டியூப்புள், இப்போ டியூப்புள்குள்ளே லிஸ்ட்லாம் இருக்கலாம்ல, அப்படி எடுத்துக்குது. அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நமக்கு இங்கே வர்றது. அப்போ நம்ம அந்த பிராக்கெட் கொடுக்கணுங்கிற தேவையில்லை, பிராக்கெட் கொடுக்கலனாலே அந்த டியூப்புள் அன்பேக்கிங் மூலமாக அது டியூப்புள் தான். சரி, இது ஓகே, இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. மாற்றி கொடுக்கலாமா? முதல்ல டியூப்புளும் அப்புறமா நார்மல் வேரியபிளும் கொடுக்கலாமா? இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
வாய்ஸ் கேக்குது கேக்குதா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு கேக்குது கேக்குது சார் ஆ ஓகே இப்படி கொடுத்தா கரெக்டா தப்பா சரி தப்புன்னு நான் சொல்றேன் எப்படி தப்புங்கிறதுக்கு என்னென்ன ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கலாம் முதல்ல வரது டியூபிள்ன்றதுனால ரெண்டாவதும் டியூபிள்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் முதல்ல வர்றது டியூபிள்ங்கிறதுனால முதல்ல வர்றது டியூபிள் ஓகே முதல்ல வர்ற நம்பர் 1 டியூபிள் எதில இருந்து எது வரைக்கும் 200 ஆ 200 100 நம்பர் 1 சார் எது வரைக்கும்னு கேட்டிங்க 100 ல இருந்து எப்படி 200 வரைக்கும்னு சொல்றீங்க நான் லாஸ்டா ஒன்னு தான் சார் இருக்கு அது வந்து நம்பர் 2 க்கு நம்பர் 2 வச்சிருக்கீங்களா எல்லாத்தையுமே டியூப்ல கன்சிடர் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே டியூப்ல எடுத்துருமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு 100 ஏன்னா டியூப்ல தானேங்க கமா 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 கொடுத்துருக்கிறது எல்லாமே டியூப்ல தான் அப்போ மொத்த 100 200 300 ம் டியூப்ல எனக்கு நம்பர் 2 னு ஒன்னு இல்லைன்னு சொல்லு கீ ஆர்குமெண்ட் வச்சு பண்ணனும் நம்பர் 2 ஆமா அப்ப முதல்ல அத புரிஞ்சுக்கணும் ஆர்குமெண்ட்ஸ்ல வேரியபிள் லெந்த் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனா வேரியபிள் லெந்த் ஆர்குமெண்ட்ஸ் கடைசியா தான் இருக்கணும் முதல்ல அத கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இது புரியுதா அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் ஆயிரும் செகண்ட் வேல்யூவும் அசைன் ஆயிரும் தேர்ட் வேல்யூவா மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கோ இப்போ நீங்கள் அப்படி இப்படி கொடுக்குறதுல இதை நம்பர் 2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நமக்கு டியூபிளில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு இது புரியுதா இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்போ 4 டைப்பும் நம்ம பார்த்துட்டோம் என்னென்னலாம் 4 டைப் பார்த்தோம் பொசிஷனல் பார்த்தோமா அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோமா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இப்போ வேரியபிள்ன்ட் ஆர்குமெண்ட்ஸ் நாலும் பார்த்துட்டோமா இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி கொடுத்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்று உண்டு நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் தனியாக பார்த்துருக்கோம் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் தனியாக பார்த்துருக்கோம் ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இதில் காமிக்கிறேன் இப்போ நம்ம கடைசியாக பார்த்துருக்கிறது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை வேரியபிள் கொடுத்தாலும் ஸ்டார் கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அது ஒரு டியூப்லாக எடுத்துக்கும் அப்படிங்கிறது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸுக்கு முன்னாடி கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பார்த்தோம் நம்மளே கீவேர்டு கொடுத்தே வேல்யூ கொடுக்குறோம் இது ரெண்டும் சேர்ந்து கீவேர்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பைத்தானில் ஒன்றும் உண்டு கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு உண்டு இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம் இல் பி யூஸ்ட் ஃபார் கேடபிள்யூன்னு எழுதுவாங்க சரியா கீவேர்டுங்கிறத வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காட்டுங்களேன் அப்படின்னா பொதுவாக இந்த கீவேர்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா டேட்டாவெல்லாம் டிக்ஷனரி வேல்யூ டிக்ஷனரியாக எனக்கு ஸ்டோர் பண்ணணும் நம்ம டிக்ஷனரி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல எனக்கு டிக்ஷனரியாக டிஸ்கஸ் பண்ணணும் அந்த மாதிரியான இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு டேட்டாவாக மூணு டேட்டாவெல்லாம் நான் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படின்னு காமிக்கிற பாருங்கள் அப்போ கண்டிப்பாக நான் கீவேர்டும் பாஸ் பண்ணணும் கீவேர்டு பாஸ் பண்ணுறதோடு சேர்ந்து டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணணும் இது ரெண்டும் இப்போதைக்கு இருக்குது இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் டெஃபினிஷன் பிரிண்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் பிரிண்ட் வேல்யூஸ் கொடுத்து என்னென்ன வேல்யூலாம் உண்டு அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஈஸியாக புரிய கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ்னே கொடுப்பாங்க ஏன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கொடுத்தாச்சு
அப்படி கொடுத்துட்டு இப்போ இது எல்லாமே இங்கே பாருங்கள் இது எல்லாமே எனக்கு டிக்ஷனரி டேட்டாவாக வரும். இப்போ டிக்ஷனரி டேட்டானா நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிடுறது, ரெண்டு ரெண்டு டேட்டாவாக நான் இப்போ பாஸ் பண்ணணுமா? ஆமாம், நான் இதை காமிக்கிறேன். சும்மா இந்த இடத்துக்குள்ளே பிரிண்ட் கொடுத்துட்டேன், பிரிண்ட் இல்லை. இப்போ டிக்ஷனரி எல்லாம் வருது, அப்போ டிக்ஷனரிக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்ல. கீ கமா வேல்யூ இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். கீ கமா வேல்யூ இங்கே இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம இதில் பார்த்தது ஓகே. பிரிண்ட் கீ கமா வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட் வேல்யூஸ், பிரிண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ யாரோ ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு 123, நேம் ஈக்குவல்ஸ் டு கோபி, பொசிஷன் ஈக்குவல்ஸ் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுக்குறதே எப்படி கொடுக்குறேன்? கீ வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூவாக கொடுக்குறேன். கரெக்டாக எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத இதை பார்ப்போம். புரியுதா? எங்கெங்கெல்லாம் நீங்கள் கீ வேல்யூவாக டேட்டாவை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே, அதாவது எங்கெங்கெல்லாம் டிக்ஷனரியாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். டபுள் ஸ்டார், அதுக்கப்புறம் இந்த கே டபுள் ஏ இல்லை, அது அது சும்மா வேர்டு சும்மா. ஓ சரி சரி, நமக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தேன். ஆனால் அது பேர் வந்து கே டபிள்யூ ஆர். இதுதான், இது வந்து டிக்ஷனரி எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் இப்படி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வர்ற வேல்யூஸ் எல்லாம் டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூவாக வரும். அதனால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இப்போ நான் சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கீவேர்டு வேரியபிள் கொடுக்குறது. இதுதான் இது இது ஒரு டைப் இப்படி கொடுக்குறது, இப்படியும் கொடுப்பாங்க. இதை வேணால் ஃபிஃப்த்து டைப்பாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு. கீ வேல்யூ வேரியபிள் கொடுத்தாவது புரியும், கீவேர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அந்த கீவேர்டு கொடுக்குறது நீங்கள் கீவேர்டோடு சேர்ந்து தான் அந்த மெத்தடை ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அதுக்காக கீவேர்டுன்னு கொடுத்துருக்கேன். டபுள் ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் கொடுக்காமல் இப்போ பாருங்களேன் இப்படி கால் பண்ண முடியாது என்னால், அதனால தான் அதை கீவேர்டுன்னு சொல்கிறது. இப்படி கொடுத்துட்டு நான் வெறுப்பினா இப்படி கொடுத்தா எனக்கு கீ இல்லைன்னு வரும்ல. ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் ஒன் வாஸ் கீ, இப்படி எரர் மெசேஜ் வந்துட்டு இருக்கும். இந்த 1 2 3 ஆக்சஸ் பண்ணிக்கிறதுல அதனால தான் அதை கீவேர்டுன்னு சொல்கிறது. சரி, அப்போ இப்போ ஓரளவு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, பைத்தானில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன்லாம் நான் இப்போ எழுதுறேன், நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் சொல்லணும். ஃபன் இதான் என்னோடய ஃபங்க்ஷன் நேம். 10, 20 வேலிடான ஒரு சின்டாக்ஸா இன்வேலிட் சின்டாக்ஸா? நான் ஆனால் ஒன்று பண்ணிடுறேன், டெஃபினிஷன் ஒன்று எழுதிடுறேன் ஃபன் அப்படிங்கிறதுக்கு. சரியா, ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, A1 A2லாம் ஆர்குமெண்ட்ஸ். சரியா, ஆர்குமெண்ட் 3 ஈக்குவல்ஸ் டு 10, ஆர்குமெண்ட் 4 ஈக்குவல்ஸ் டு 20 இப்படி எழுதிட்டேன். இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன். சரியா, இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். A1, A2, A3, A4 இது எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுல இப்போது 100, 200 இது வேலிட் சின்டாக்ஸா? ஹண்ட்ரட் கமா 200, 300, 100, 200, 300, 400 இது வேலிட் சின்டாக்ஸா? இந்த மூணுமே தப்பா.
மூணுமே வேலிட் மூணுமே வேலிட் தான் ட்ரை பண்ணுவோமா மூணுமே வேலிட் தான் ஓகே இப்போ இப்படி ஃபங்க்ஷன் கால் பண்றேன் வேலிடா இல்ல இல்ல missing two required positional arguments மீதி ரெண்டும் இருக்கு a3 a4 இருக்கு ஆனா a1 a2 இல்ல அதனால இது invalid ஓகே இது invalid ஓகே இப்போ இது வேலிடா அப்படிங்கறது எனக்கு சொல்லுங்க எப்படினா இப்போ a3 equals to a3 equals to 100 a4 equals to 200 300, 400, 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
இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க சரி இது வேலிடா இது வேலிடா வேலிட் ஏன்னா இந்த ஆர்டரில் கொடுக்கலாம் எந்த தப்பும் இல்லை சரி இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்துருக்கோம் நீங்களும் நெட்டில் தேடி பாருங்கள் வேறு ஏதாவது டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்னலாம் போட்டிருக்காங்க என்னங்கிறது பாருங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்கும்போது பாலிமார்ஃபிசம் பற்றி ஏதோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பின்னாடி ஆப்ஜெக்ட் கிளாஸ்லாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நமக்கு என்னென்ன ஹூப்ஸ் கான்செப்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ரிட்டர்ன் அதாவது இந்த பைத்தானுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டுங்களா ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும்னு அவசியம் இந்த அதாவது வாய்டுங்கிற கீவேர்டு ஜாவாவில் கொடுக்குற மாதிரி கேட்குறீங்களா ஆ இல்லை சம்டைம்ஸ் ரிட்டர்ன் எழுதுவோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம இங்கே எதுவும் எழுதி தேவையில்லை ரிட்டர்ன் நம்ம எதையும் கால் ரிட்டர்ன் பண்ணலாம் பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை நன் அவ்வளோதான் சரி அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க அடுத்தது நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸில் குளோபல் வேரியபிள்லாம் என்ன லோக்கல் வேரியபிள்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணுவாங்க குளோபல் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா ஓகே ஓகே நான் இந்த கோடையும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்